அன்பு நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக ஆன்மீக வணக்கங்கள். 2019 ஆங்கில புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டான பலன்களும் அவர்களுக்கு உண்டான அமைப்புகளும் பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பூமி போல ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட ஒரு சிறப்பம்சம் இருக்கிறவங்க தான் நம்ம ரிஷபராசிக்காரர்கள். உங்களுக்கு தற்போது குரு ஏழுலையும் சனி அஷ்டம சனியாகவும் ராகுகேது முறையே 3-9 இடங்கள்லையும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க உங்கள் ராசியில். உங்கள் ராசியை 7 குரு நின்று உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறதுனால குரு லக்னத்தையோ ராசியோ பார்ப்பது நல்ல யோகம்தான். அதனால் உங்களுக்கு மலையளவு துன்பம் வந்தால் கூட சூரியனை கண்ட பனி போல் துன்பங்கள் குருவோட பார்வையோட பலத்தால் உங்களுக்கு விலகிடும். குரு பகவான் வரக்கூடிய எல்லா தொல்லைகளையும் உங்களுக்கு விலக்கி கொடுத்துருவார். என்னதான் குரு ராசியை பார்த்துட்டு இருந்தாலும் சனி 8 இருந்து குடும்ப பஞ்சம தொழில்ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இதுவரை உங்கள் ராசிக்கு 3-9 இருந்து நல்ல பலன்களை சுப பலன்களை பாரி வழங்கி தந்த ராகு கேதுகளாகிய பாம்பு கிரகங்கள், அதாவது 6-3-2019 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 2-8 வந்து அமர போகிறாங்க. பொதுவாக 2-4-7-8-12 பாவ கிரகங்கள் இருப்பது அவ்வளவா நல்லது இல்லைங்க. அப்படி 2-8 வந்து அமரக்கூடிய ராகு கேதுகள் இன்னொரு பாவ கிரகமான சனியோட சேர்க்கை பார்வை போன்ற தொடர்புகளை ஏற்படுத்தி சகவாச தோஷத்தை பெற்று ரிஷபராசிக்காரர்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு போன்றவற்றில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களே, 6-3-2019 வரை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குரு பார்வை ஓரளவுக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு சமாளித்து கொடுத்துடும். பிரச்சனைகள் வெளியே தெரியாது, உங்கள் கௌரவம் காக்கப்படும், விபத்துக்கள் தவிர்க்கப்படும், கடன்காரங்க நெருங்க மாட்டாங்க, கடன்காரனுக்கு வட்டியெல்லாம் கொடுத்துருவீங்க, அதே போல் கடன் வாங்கி கடனை அடைச்சிருவீங்க. ஆனால் கடன் வாங்கி கடனை அடைக்கிறதுனால அடுத்து வரும் காலங்களில் கடன் வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு தீராத கடனில் மாட்டி அவஸ்தப்படுவீங்க. என்னதான் குரு பலன் இருந்தாலும் அஷ்டம சனி நடக்குது அப்படின்றத மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த காலங்களில் நீங்கள் புதுசாக தொழில் எதுவும் செய்யறதுக்கான முயற்சி எடுக்க வேணாம், பேராசைப்பட வேணாம், அகலக்கால் வைக்க வேணாம். இந்த அஷ்டம சனி காலங்களில் புதுசாக அறிமுகமாகிற நபர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்றதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு புதுசான நபர் யாராவது இல்லை காதலனோ இல்லை காதலியோ அப்படி அவங்களுடைய அறிமுகம் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்களாலேயும் எதிர்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அப்படின்றது ஒரு உண்மை. உங்கள் குடும்ப விஷயத்தில் 3வது நபர் தலையிடுவதை தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க. அவர் சகுனியாவோ சனியாவோ வந்து குடும்பம் பிரிய காரணமாக இருப்பாங்க. குடும்ப விஷயங்களை ரகசியங்களை வெளியில் சொல்ல வேணாம். காரணம் 8 சனி இருந்து 2 சனி பார்த்து ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் 2 சம்மந்தப்படும் போது, அதாவது 6-3-2019 பிறகு உங்களுக்கு நிதானம் தேவை. வார்த்தையில் ரிஷபராசிக்காரர்கள் யாகாவராயினும் நாகாக காவாக்கள் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஜனன ஜாதகத்தில் 2-7-8 போன்ற இடங்களில் பாவ கிரகங்கள் இருந்து அவங்களுடைய தசா புக்திகளும் நடக்கும்போது சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாமல் போகுது. குறிப்பிட்ட தேதியில் நீங்கள் கொடுத்த செக்கு பணம் இல்லாமல் திரும்பி வந்து உங்கள் நல்ல பெயரை கெடுக்கோங்க. வெளிநாட்டு வேலை கிடச்சி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்படுவீங்க. தனியாக சமைச்சு தனியாக தூங்கி கஷ்டப்பட வைக்கும் இந்த 2 இடத்தோட சம்மந்தப்பட்ட பாவ கிரகங்கள். குடும்பத்தோடு சேர முடியாமல் தனிமைப்படுத்தப்படுவீங்க. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வருவதுக்கு முன்னாடியே செலவு முன்னாடி வந்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபாய் வருமானம் வந்தால் 1500 ரூபாய்க்கு செலவு வந்து வருமானம் குறைஞ்சி செலவு அதிகரித்து பற்றாக்குறையை ஏற்படுத்தி கடனை உண்டு பண்ணுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. அஷ்டம சனி 2 ராகு கேது அப்படின்றதுனால மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். புஸ்தகத்தை எடுத்தால் தூக்கம் தான் வரும், ஆனாலும் முயற்சி பண்ணி வெற்றி காணணும். மாணவர்கள் அரியர் வச்சு தான் பின்னாடி தேர்ச்சி பெறுவாங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். கெட்ட பெயர் பதவி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரையும் நீங்கள் நம்ப வேணாம்.
பேராசப்பட வேணாம், அதிகாரத்தை தவற பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப நேர்மையாக இருந்தால் அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. வியாபாரிகளுக்கு தொழில் அலைச்சல் அதிகமாகி லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். வேலைக்காரர்கள் மேல் எப்போவும் ஒரு கண் இருக்கட்டும். வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு சில தொல்லைகள் இருக்கும் ஆண்டாக தான் இந்த 2019 இருக்குது. விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு லாபம் குறைவாக தான் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் பயிர் செய்யும் பயிர்களில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். செலவுகள் 2 மடங்காகும். அலைச்சல் அதிகமாக ஏற்படும். அறுவடை காலத்தில் தேவையற்ற காலங்களில் மழை பெஞ்சு பயிர் நீர் சாவியாக போகும். தேவையான நேரத்தில் உங்களுக்கு மழைப்பொழிவு இருக்காது. இது விவசாயிகளுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான். பொதுவாக இந்த ஆண்டு 2019 மார்ச் 6 பிறகு அதிகமான எச்சரிக்கை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ரிஷபராசிக்காரர்களே. இருந்தாலும் குரு பகவானின் பார்வை பலத்தால் அனைத்தையும் சமாளிக்க முடியும். சனி பகவானுக்கு உரிய முறையான பரிகாரங்களை செஞ்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவரோட தொல்லையெல்லாம் உங்களால் விளக்க முடியும். அஷ்டம சனியிலேருந்து பாதிப்பை குறைச்சி கொள்றதுக்கு கால பைரவரை சனிக்கிழமை போய் நீங்கள் வழிபட்டுட்டு வரலாம். கால பைரவருக்கு ஜாதகனுக்கு எத்தனை வயதோ அத்தனை மிளகை எடுத்து அதை செவப்பு துணியில் கட்டி சிறு மூட்டையாக மண் அகல் விளக்கில் நிறைய நல்லெண்ணெய் விட்டு இந்த மிளகு விளக்கு போட்டு வந்தால் சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். கால பைரவருக்கு சிவப்பு கலர் மாலை, அதாவது செவ்வரளி மாலை நீங்கள் அணிவிக்கணும். சிவப்பு கலர் பட்டி எடுத்து கால பைரவருக்கு சாத்தணும். ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளம்பழம், செவ்வாழை போன்ற 5 வகையான கனி வகைகளை காலபைரவருக்கு படைக்கணும். சிவப்பு கலரில் இருக்கிற இனிப்பு வகைகளை காலபைரவருக்கு படைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சனியால் வரக்கூடிய அத்தனை தொல்லைகளையும் சனியின் குருநாதரான காலபைரவர் உங்களுக்கு விளக்கி கொடுப்பாரு. சனி காலபைரவர் சொன்னா தான் கேட்பாரு அப்படின்றது ஒரு உத்தமம். சனியின் குருநாதர் இந்த காலபைரவர். மேலும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சனி ஓரையில் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஊன்றுகோல் அல்லது 3 சக்கர சைக்கிள் அல்லது 3 சக்கர ஸ்கூட்டர் அப்படின்னு அவங்கவுங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி தானம் செய்ய சனியால் வரக்கூடிய அத்தனை தொல்லைகளையும் உங்களால் விளக்க முடியும். மாற்றுத்திறனாளி என்பவர் இந்த சனி ஆவார். தடைகளை தகத்தெறியும் வாயு புத்திரனான ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை நெய் விளக்கு போட்டு வர சனியால் வரக்கூடிய அத்தனை தொல்லைகளையும் விளக்க முடியும். அன்பர்களே, இந்த 2019 ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள், அமைப்புகள், இடையூறுகள், அதை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்தையும் பார்த்தோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2019 நல்ல சிறப்பான ஆண்டாக அமையறதுக்கு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.